ஆர் இன்ஃபினிட்டி நாம் எல்லோரும் பூரண பரிபூர்ண சம்பூர்ண வஸ்து மதிப்பு அனந்த கோடி வராகன் இங்கே வராகன்றது இயற்கையை குறிக்கிறது ஆகாஷ் அக்னி வாயு ஜலம் பிருத்திவி எடை செலவு பூஜ்யம் ஆத்மதசம் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட 5 வாரம் முடிஞ்சது இனி 6வது வாரம் அதாவது கிணத்துல 10 டாபிக் பிளான் பண்ணியிருக்கோம் கிணத்துல பாதி கிணறு தாண்டியாச்சு மேலே போகிறதா கீழே போகிறதான்னு பார்க்கலாம் அதாவது அந்தரமத்தில் நின்றுட்டு இருக்கோம் ஒன்று 6 வந்தோன்னா கொஞ்சம் மேலே ஏறுறோம் இப்போ அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு ரொம்ப யோசித்து செய்ய முடியாது எனக்கு கேட்டாது இனி டாப்பிக்கானது பகுதி 6 பூரண நிலையில் ஆத்ம தர்ஷன் நம்பர் 6 இதுக்கு என்னன்னாக்கா சரீரம்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ் எல்லாருக்கும் சரீரம் இருக்கும் அந்த சரீரத்தை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் பொறுத்திருக்கோம் அந்த சரீரத்துக்கு வந்து ஏகாதச துவாரமுள்ள சரீரம் இருப்போ அது சரீரத்துக்கு வெளியில் இருக்குது அதுக்கு உள்ளே வந்து கண்ட்ரோல் ஆனது மனம் இருக்குது மனமானது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு பேர் இருக்குது அது வந்து 3 ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று வந்து அனந்த கோடி எண்ணங்கள் அணுதினமும் அனந்த கோடி சம்பவங்கள் அணுதினமும் அனந்த கோடி சங்கமங்கள் அணுதினமும் எல்லாமே மனசில் எண்ணங்கள் சம்பவங்கள் சம்பங்கள் நடக்குது இதெல்லாம் சங்கமம் ஆனால் தான் நம்ம வந்து பிறவியான முடியும் சங்கமம் ஆகலையும் வச்சுங்க அடுத்த பிறவி வந்துடும் அதாவது ஜனனம் மரணம் இடையே உள்ள வாழ்க்கை நமக்கு வந்து நிகழ்காலம் ஜனனத்துக்கு முன் உள்ள வாழ்க்கையானது இறந்த காலம் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையானது எதிர்காலம் இந்த மூணும் சங்கமம் ஆகும் பொழுது பிறவியானது இல்லாமல் இருக்கும் ஒன்று சங்கமம் ஆகலையும் வச்சுங்க பிறவி வந்துட்டுருக்கும் எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது அதாவது அனந்த கோடி பிறவைகள் வந்துட்டுருக்கும் அடுத்து இந்த டாபிக் பார்ப்போம் அதாவது எண்ணங்கள் எண்ணங்கள்னாக்க அது வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவின்றிருக்கும் அதாவது சாதாரண ஒரு எண்ணங்கள் பாருங்களேன் வி ஆர் இன்ஃபினிட்டி நாம் எல்லோரும் பூரண பரிபூர்ண வஸ்து மதிப்பு அனந்த கோடி வராகன் எடை செலவு பூஜ்யம் ஆத்ம தரிசனம் எல்லோருக்கும் இதை பாருங்கள் இதில் வந்து இதை வந்து வீட்டில் எழுதி வைங்க அதில் அந்த எண்ணங்களை டெய்லி பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக பிறவையில் குறையும் அதாவது நாம் எல்லோரும் பூரண வஸ்து மதிப்பு அனந்த கோடி வராகன் எடை செலவு பூஜ்யம் ஆத்ம தர்சனம் எல்லோருக்கும் இதை வந்து ஒரு பேப்பரில் பெருசாக எழுதி வைங்க ஆட்டோமேட்டிக்காக பிறவியானது குறையும் அதாவது பிறவியானது ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பினாக்க அனந்த ஆனந்த லகரி சௌந்தரிய லகரி அதாவது அதாவது அசாதாரணமானதை அனாயம் செய்யக்கூடிய தலைமை உண்டாகும் எல்லாருக்கும் இப்போது இந்த டாப்பிக்கை பார்ப்போம் என்னென்ன டாப்பிக்னாக்க எண்ணங்கள் சம்பவங்கள் சங்கமங்கள் அதாவது இதுக்கு பூர்ணம் பூர்ணம்னாக்க எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அவசிய ஸ்திதி நிலை அது கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்னாக்க நிறைகுடம் தழும்பாது காலி குடம் தழும்பாது இந்த வந்து ரிலிஜியன்லாம் ரெண்டு ஒத்துக்கிறோம் சயின்ஸும் ரெண்டு ஒத்துக்கிறேன் கேட்டாக்க காலி குடம்ன்றது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளாத அவசிய ஸ்திதி நிலை அடுத்தது ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னை மறந்த நிலை அடுத்தது எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை இது சுஷுப்தின்றோம் சில பேர் வந்து கோமான் கன்ஃபியூஷன்ட்டு நிறைய கேட்குறாங்க கோமான்றது நேரிங் டெத் அதுக்கப்புறம் வெளியில் வர முடியாது என்ன கேட்டாக்க இது வந்து சுஷுப்தி சுஷுப்தி நிலையில் தன்னை மறந்த நிலை அதாவது என் பெயர் என்ன என்னுடைய ஜாதி என்ன மதம் என்ன மொழி என்ன A to Z நான் வாங்கின டிகிரி என்ன எல்லாத்தையும் மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அதாவது விதுரர் மாதிரி அவர் நோக்கி கண்ணன் வந்த மாதிரி விதுர் அதாவது ஜீவாத்மாயை நோக்கி பரமாத்மா வர டெய்லியும் வந்து பரமாத்மா வந்துட்டுருக்கா இருப்போம் சில பேர் கடவுள் உண்டா இல்லையான்னு கேட்குறா டெய்லி கடவுள் நம்மகிட்ட வந்துட்டுருக்கா இருப்போம் வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணாருவன் அது நமக்கு தெரியாதனால ஆழ்ந்த உறக்கம் நடந்துருக்கேன் நான் கேட்டாக்க அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன் அதாவது கீதையில் கண்ணன் வந்து மண் சாப்பிட்றவர் உடனே அவங்க அம்மா வந்து வாய் திறந்த மண்ணு பார்த்தாக்க பிரபஞ்சத்தை காட்டுறாரு என்ன அர்த்தம்னாக்க பிரபஞ்சத்தின் என்னுள் எல்லாம் எல்லாவற்றிலும் நான் என்னுள் எதுவும் இல்லை எதனுள் நான்ட்டு கண்ணன் கீதோபதேசம் பண்ணிட்டாரு அதாவது பிரபஞ்சம் எடையானது பூஜ்யமாயிருது எடை பூஜ்யம் செலவு பூஜ்யம் மதிப்பு அனந்த கோடி வராகன் அதாவது பிரபஞ்சத்தில் எடையானது பூஜ்யமாயிருது பிரபஞ்சன்றது துவைதம் துவைதம்னாக்க ஜனனம் மரணம் இளமை முதுமை ஆன்மீகம் நாத்தியம் தர்மம் அதர்மம் நீதி அநீதி இந்த மாதிரி ரெண்டு தெரியும் அதாவது நம்ம மனமானது பேதலிக்கும் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிற மாதிரி பேதலிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த டாபிக் பார்ப்போம் இது இல்லாத நிலை ஒன்று உண்டுனாக்க
ஜாக்ரத் சொப்பனம் சுஷுப்தி. சுஷுப்தின்றது தான் நம்ம வந்து வாழ்க்கையின் இலக்கை அடையக்கூடிய அடையக்கூடிய அது. இன்னும் சில கேள்விலாம் கேட்டார், பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்க உண்மையா பொய்யாண்டு? நம்ம கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, நாக்கால் சுவைப்பது, மேனியால் எல்லாமே பூர்ணம். அதாவது பில்லி பூர்ணம், சூன்யம் பூர்ணம், அப்புறம் தான் பேய் பூர்ணம், பிசாசு பூர்ணம். இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஓம் பூரண மதகா பூரண மிதம் பூரணாத் பூரண முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமே வா வசிஷதே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. அதாவது பூரணத்தை எங்கும் தேடினேன், அதை என்னுள் நானாகவே கண்டேன். தீவஜட பிரபஞ்சத்தை ஞானத்தால் விளக்கியவனுக்கு பூர்ணமே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகின்றான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தவறு, நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் பரமசத்தியம். பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மிஞ்சுவது பூர்ணம். பூர்ணத்தை பின்னமாக்க முடியாது. கொடுப்பவன் பூர்ணம், பெறுபவன் பூர்ணம், கொடுக்கப்பட்ட வஸ்து பூர்ணம், பெறப்பட்ட வஸ்து பூர்ணம். இது வந்து அந்த பூர்ணத்தை பூர்ணத்தோடு இது உதாரணம் பாருங்க, பூர்ணங்களே ஒரு நம்பர் எடுத்துங்க, அஞ்சு மைனஸ் அஞ்சு சைக்கிள் டூ, அஞ்சு ப்ளஸ் அஞ்சு சைக்கிள் டூ, அஞ்சு இன்ட்டு அஞ்சு சைக்கிள் டூ, அஞ்சு டிவைடட் பை அஞ்சு சைக்கிள் டூ, அஞ்சு பை ரெண்டு சைக்கிள் டூ அஞ்சு. அதான் உதாரணத்துக்காக சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து பேய் பிசாசு பார்த்தா எல்லாம் பூர்ணம், பூர்ணத்தை பூர்ணத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் எல்லாம் பூர்ணம் வரும். அதாவது பூர்ணங்களில் நம்ம வந்து இன்ஃபினிட்டியில் போய் உட்காந்துருப்போம். உட்காந்துட்டாக்க அதாவது ஆன்மா, ஆன்மான்றது உயிர், உயிர் மூலம் உயிரின் உயிர், அடிமுடி ஆதி அந்தம் இல்லாத வஸ்து, அவதார அலங்கார நமஸ்கார பிரிய வஸ்து, அனந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனால் உஷ்ணம் இராது, அனந்த கோடி முழு நிலாவின் குழுமை. அதாவது ஆன்மான்றது சுயம்பு, தண்ணில் தானாக தொண்டது, அதில் மதிப்பான அனந்த கோடி வராகன். அதை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டாக்க அதை லாக்கரில் வைக்க முடியாது. நம்ம உடம்புலேயே ஒரு பார்ட், உடம்பானது ரெண்டாக பிரித்தாக்க அழுகக்கூடிய உடம்பு, அழுகாத உடம்பு. அதாவது அதர்மத்தில் தர்மம் இருக்க மாதிரி, அநீதியில் நீதி இருக்க மாதிரி, அழுகக்கூடிய உடம்பில் அழுகாத போர்ஷன் இருக்குது. அதான் அதனால தான் பார்த்தாக்கா பிரபஞ்சம் முன்னோர்கள் ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் வருங்கால ஆன்மாவும் ஒன்று. அதாவது ஆன்மாவில் போயிட்டாக்க அது வந்து நிரந்தரம், நிரந்தரம்னாக்க அதுக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது. என்ன கேட்டாக்க மதிப்பு அனந்த கோடி வராகன். இத்துடன் என் டாப்பிக்கை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.